கர்த்தருக்கு சுத்திரம் நான் என் பேர் யோகேஷ் குமார் நான் நேரு பார்க்கில் இருந்து இங்கே வரேன் சர்ச்சிக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா தான் இங்கே வீபிஎஸ்க்கு வந்தேன் இந்தமாரி சொல்லி ஆனால் இங்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இங்கே விபிஎஸ்க்கு வந்து வசனம் டான்ஸ் எல்லாம் கற்றுருந்தேன் இங்கே வந்து கதையில் வந்து எனக்கு நல்லா ஆழமாக பதிந்து கொண்டிருந்தது நல்ல நண்பனை தேர்ந்தெடுக்கணும் சொல்லிட்டு எனக்கு நல்லா பதிந்து ஆழமாக பதிந்து கொண்டிருந்து எந்த நண்பன் பார்த்தாலும் இப்படி பேசுவான் நம்மக்கிட்ட பின்னாடி ஒரு பக்கம் பேசுவான் யாராக இருந்தாலும் நம்ப முடியாது சொல்லிட்டு நான் இங்கே நல்ல நண்பனை தேர்ந்தெடுக்கணும் சொல்லிட்டு நான் ப்ரேடோ பண்ண மாரி நல்ல நண்பனை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கர்த்தர்கிட்ட அதுக்காக ஜேபிசு அது மாட்டும் இல்லாமல் இங்கே எல்லோரும் என்ன ஹாப்பியாக சந்தோஷமாக தான் சொல்லி கொடுத்துருந்தாங்க பிபிஎஸ்சில் வர எல்லாம் அக்கா எல்லோருமே வாலண்டியர்ஸ் எல்லாமே அது மாட்டும் இல்லாமல் போன வருடம் நாங்கள் இங்கே மைம் சொல்லிட்டு இங்கே ப்ரோக்ராம் பண்ணோம் இங்கே பண்ணி முடிச்சுட்டு இங்கே பண்ணி தான் நாங்கள் ஸ்கூல்லேயும் மைம் பண்ணி ஸ்டேட் ஃபஸ்ட்டு வர எங்கள் கர்த்தர் உதவி செய்தார் அது மட்டும் இல்லாமல் இங்கே அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்டடி சென்டர் நடக்குது அது எல்லா பிள்ளைகளும் நல்லா படிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்காக கத்தருக்கூடாது சுத்துரும் இது வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி கத்தருக்கு சுத்திரம் என் பேர் வந்து சிவசக்தி நான் இங்கே சந்தோஷ் நகரில் தான் வந்தேன் நான் வந்து லெவன்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் போக போகிறேன் நான் நான் வந்து சின்ன வயசுலேருந்து வந்துன்னு இருக்கேன் விபிஎஸ்சி இப்போ இது விபிஎஸ்சியில் இந்த வருஷம் சம்மர் கேம்ப்னு சொல்கிறாங்க சம்மர் கேம்ப் ரொம்ப நல்லா இருந்தது நம்ம நம்ம சச்சோடய சம்மர் கேம்போட தீம் வந்து தெரிந்துக்கொள் நான் எங்கள் ஏரியாவில் இருக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியாது எது இது எது பெஸ்ட் ஃப்ரெண்ட் எது எதுவுமே எனக்கு ஒன்றுமே தெரியாது இங்கே வந்து ஒரு சிக்ஸ் டேஸில் ஒரு ஃபைவ் டேஸ் எனக்கு அந்த டாப்பிக்கை வச்சு என்ன நடத்துனாங்க நல்ல நண்பனை தெரிந்துக்கோள் கீழ்ப்படிதலை கொள் சத்தியத்தை தெரிந்துக்கொள் மேன்மையானதை தெரிந்துக்கோள் நிலையானதை கொள் இந்த இந்த ஐந்தும் டாப்பிக்கும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இதுபடி நான் நான் நடந்தேன் இது மாதிரி நான் எதுக்குமே எனக்குமே இருந்ததில்லை நானே கேட்டேன் யச்பா நான் இந்த வந்திருக்கேன் இந்த சிக்ஸ் டேஸ் வந்திருக்கேன் இதுபடி நடக்க உதவி செய்யுங்க இனிமேல் வாழ்க்கையில் எல்லாமே நான் பர்ஃபெக்டாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தேன் அது இல்லாமல் வந்து இங்கே சம்மர் கேம்பில் வந்து சாங்ஸ்லாம் சொல்லிட்டு தந்தாங்க சாங்ஸ் மூலியமாகவேசுபாய் கூட பேசினார் அதேமாரி ட்ராமா ட்ராமா மூலியமாகவும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க தெரியாமல் கூட நம்மளாக இருந்துருக்குறோம் யார் நல்லவங்க சொ நல்லவங்க அவங்க கூட போனோன்னே எனக்கு அந்த ஸ்டு ஸ்கிட் மூலிமா எனக்கு தெரிஞ்சது அடுத்தது வந்து பஞ்சன் ஒரு கதை சொன்னாங்க அந்த கதை எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ஆகிடுச்சு ஏன்னா எனக்கே சொன்ன மாதிரி இருந்தது அந்த கதை அந்த பஞ்சனோல் வந்து ரொம்ப ஒரு மரத்தால் செஞ்சுவேன் அவன் வந்து அந்த ஸ்டோரியை வந்து ஒரு யாருன்னா ஒருத்தர் குறையாக இருந்தால் அவங்களுக்கு வந்து பிளாக் டாட் மாதிரி ஒட்டி விட்ருவாங்க அது மாதிரி எனக்கும் எனக்கு யாரும் ஒட்டி விடலை ஆனால் நானே எனக்கு பிளாக் டாட் ஒட்டி விட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு ஏன்னா நான் எனக்குள்ளே நிறைய குறைகள் நானே ஒரு நெகட்டிவாக எனக்கே ஒரு மாதிரி நீ இப்படி இருக்க உனக்கு செட் ஆகலை அப்படி அப்படின்னு ஒரு மாதிரி எனக்குள்ளே ஒரு தாழ்மமான படம் மாதிரி ஆயிடுச்சு அப்போ அங்கே வந்து அந்த ஸ்டோரி மூடில் வந்து ஒரு கார்பெண்டர் தான் அவங்கள வந்து செஞ்சுருப்பார் அவர் சொல்லுவார் நான் தான் உன்னை செஞ்சேன் நீ எனக்கானவன் உன்னை தவிர வேறு யார் உன்னை யாருமே க இது பண்ண மாட்டாங்க நான் இனி எனக்கானவன் நீ எனக்கு சொந்தம் அதே மாதிரி தான் எனக்கு ஏசப்பா நான் அப்படியே கேட்டேன் ஏசுப்பா என்னை யாருமே இதுமாரி பண்ணலையே ஆனால் நான் மட்டும் எனக்குள்ளே நானும் ஒரு நெகட்டிவ் தாத்தோடு நான் இருக்கேனே அப்படின்னு சொல்லுவேன் அப்போ அவங்க சொல்லும் போது நான் வந்து ஏசப்பாக்காக ஆனுவேன் ஏசப்பாக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது அதே மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் சொல்லி தந்தாங்க ஆக்டிவிட்டிஸ் மூலிமா நாங்கள் நிறைய கற்றுக்கணும் அடுத்து ஸ்டெடீஸ் சம்மந்த ஸ்டடீஸ் சம்மந்தமாக கூட எங்க கூட பேசுனாங்க ஸ்டடிஸுக்கும் ஸ்டடிஸ் பற்றி நல்லா தெரிஞ்சது யேசுப்பாக அதுக்கும் எங்களுக்கு உதவி செஞ்சார் தேங்க்யூ Good morning, everybody. My name is Alyssa. I am in Senior A. I am glad to give my testimony today. This was my first time attending a VBS, any VBS, and as I'm sure you all can say, I really enjoyed it. I had the opportunity to learn so much about God and grew closer to Him. Throughout the five days, we discussed if uh, Jesus of Nazareth was good or bad, if Nicodemus the Pharisee. Was for or against Jesus, if Jesus being king is right or wrong, if, Christ, if he was Christ or criminal, if he is dead or alive. All of this came out positive. We know that Nicodemus believed Jesus was good, he is in fact king, he is the Christ, and he is very much alive. Alongside this, we had fun activities, each having a unique biblical meaning, teaching us something in the process. The whole point of this was figuring out if I really needed Jesus. I can positively say, I need Jesus in my life, the one true God, the Savior, the Rescuer, the Christ, all that and so much more. He is my friend. He died for my sins, for all of our sins, and loves us no matter what. A common misconception among many of my friends is that Christianity is full of all these rules and that church is super boring. But VBS completely proved that wrong. Christianity teaches us to love one another. Church is not boring, and Jesus is most certainly not boring. He can be so much fun. We get to dance and sing our hearts out and praise Him. He died for me, so I'm going to try my best to live for Him. I hope this VBS showed you just like it showed me how much I want and need Jesus in my life. Thank you so much Good morning everyone. My name is Jeremiah Sam. I'm study class senior B. Uh, actually, uh, the day theme was, one theme in our book was jesus heals a paralytic man like auntie was explaining the bible portion which is luke chapter 5 verse 17 to 26 the last verse 26 tells us that you will see amazing things today auntie told to read this passage after you go home and I, after going home i read i read that passage when i was praying in my daily prayer life god spoke to me with the verse that when I was praying for my results, he showed me this verse that you will see amazing things today. Then this spoke with me. Then every day I pray with this verse. I am glad, and I was depressed when I before I, when I came to VBS. I was thinking about my results, what mark should, would I get? But now I am glad to say that I am not depressed. I don't have any fear on my marks. Thank you.